நுரையீரல் பிரச்சனை உள்ளது என்பதை உணர்த்தும் சில அறிகுறிகளை பற்றி பார்ப்போம். மனித உடலில் நுரையீரல் என்பது மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து வெளிவிடும் ஒரு முக்கியமான உள் உறுப்பு. நாம் சுவாசிப்பதோ இந்த உறுப்பில்தான். சொல்லப்போனால் நுரையீரலின் பணியும் இதுதான். நல்ல சுத்தமான காற்றை சுவாசித்தால் நுரையீரல் எவ்வித பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பில்லை. ஆனால் தற்போது சுத்தமான காற்று என்பது அரிய வளமாக மாறிவிடுகிறது. அதோடு தற்போது கூடிய கொரோனா வைரஸ் பரவி வருவதால் முன்பை விட நாம் நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். பொதுவாக நமது உடல் உறுப்புகளில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அது நமக்கு ஒரு சில அறிகுறிகளை உணர்த்தும். அதிலும் நமது நுரையீரலில் பிரச்சனை இருந்தால் அது நமக்கு சில அறிகுறிகளை வெளிக்காட்டும். அவற்றை நாம் சாதாரணமாக நினைத்து விடாமல் கவனம் செலுத்தி உடனே சிகிச்சை மேற்கொண்டால் உங்கள் உயிரை காப்பாற்ற முடியும். நுரையீரல் பிரச்சனை இருந்தால் வெளிப்படும் சில அறிகுறிகளை கொடுக்கப்பட்டுள்ளது இந்த காணொளியில். அதோடு ஆரோக்கியமான நுரையீரல்களுக்கு பின்பற்ற வேண்டிய சில விஷயங்களை போனஸாக கொடுக்கப்பட்டுள்ளோம். அதை பற்றி பார்ப்போம். முதுகு மற்றும் தோள்பட்டை வலி. முதுகு தோள்பட்டை அல்லது மார்பு பகுதியில் வலியை சந்திப்பது நுரையீரல் புற்றுநோயின் ஆரம்பத்தை குறிக்கலாம். ஒருவர் ஆரம்பத்திலேயே இந்த வலியை கவனித்து சிகிச்சை மேற்கொண்டால் நுரையீரல் புற்றுநோய் இருந்தால் கூட சரி செய்துவிடலாம். ஒருவேளை இந்த வலி வலுவானதாக வழக்கமான முதுகு வலியை விட இருந்தால் அல்லது அடிக்கடி இது மாறி வரக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் உடனே மருத்துவரை அணுகுவது நல்ல யோசனையாகும். இரும்பல். இரும்பல் ஒரு சாதாரண ஒன்றாக இருக்கலாம். ஆனால் அடிக்கடி அல்லது நீண்ட காலமாக இரும்பலை சந்தித்தால் அது ஒரு நாள்பட்ட நுரையீரல் நோயின் அறிகுறியாகும். இரும்பலில் பல வகைகள் உள்ளன. ஒவ்வொரு வகையான இரும்பலை எவ்வாறு வேறுபடுத்துவது என்பதை அறிந்திருப்பது நல்லது. கடுமையான இரும்பல் நுரையீரல் புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம். குறிப்பாக ரத்தம் கலந்த சளி வேற்றத்துடன் இரும்பலை சந்தித்தால் சற்றும் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகுவதே நலம் பயக்கும். மூச்சு திணறல். மூச்சு திணறல் ஒருவருக்கு ஆஸ்துமா அல்லது ஒவ்வாமை போன்ற இதயம் அல்லது நுரையீரல் பிரச்சனைகளால் ஏற்படுகிறது. நீங்கள் இந்த மோசமான நிலையை அனுபவித்திருந்தால் சிறிது காலம் மாசடைந்த நகரத்திலிருந்து வெளியேறி இருப்பது நல்ல திறமையான உடற்பயிற்சிக்கு வழக்கமாக முயற்சிப்பதும் நல்லது. ஆனால் நீங்கள் அடிக்கடி மூச்சு திணறலால் சந்தித்தால் நீங்கள் உடனே மருத்துவரை அணுக வேண்டியது நலம் பயக்கும். மஞ்சள் நிற கண்கள். இது பலருக்கும் எளிதில் நிராகரிக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். ஆனால் இது மிகவும் முக்கியமான ஒன்று. ஏனெனில் இது நுரையீரலின் புற்றுநோயால் ஏற்படக்கூடிய கல்லீரல் பிரச்சனையின் தெளிவான அறிகுறியாகும். மஞ்சக்காமாலை என்பது உங்கள் சருமத்தை மஞ்சள் நிறமாக மாற்றும் ஒரு நிலை. இது உங்கள் கண்ணின் வெள்ளை பகுதியை வெளிர் நிற மஞ்சளாக மாற்றுகிறது மற்றும் கடுமையான நிலையில் அடர் மஞ்சள் நிறமாகவும் மாறும். ஆற்றலின்மை, சோர்வு. அனைவருக்கும் அவ்வப்போது சோர்வு உணர்வு ஏற்படுவது சகஜம். ஆனால் இது சாதாரணமாக ஒன்றுதான். தூக்கமின்மை அல்லது மன அழுத்தம் கூட ஒருவரது சோர்வுக்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் அடிக்கடி வழக்கத்திற்கு மாறாக சோர்வை உணர்வதுடன் இரும்பல் மற்றும் பசியின்மை அனுபவித்தால் உடனே மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம். இது நுரையீரலில் இருக்கும் பிரச்சனையின் அறிகுறியாகும். நுரையீரல் ஆரோக்கியம். நுரையீரலில் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆராய்ச்சிகள் உறுதிபூண்டுள்ளனர். அந்த செயல்பாட்டுடன் பல இணையதளங்களில் நுரையீரல் சுத்தம் பற்றியும் பல கட்டுக்கதைகளை உருவாக்கியுள்ளனர். ஆனால் நுரையீரலில் விரைவில் சுத்தம் செய்வதற்கான எந்த ஒரு தீர்வும் இல்லை. ஆகவே தான் கெட்ட பழக்கங்களை கைவிட முதலில் அறிவுறுத்துகிறார்கள். கெட்ட பழக்கங்களை தவிர்த்திருங்கள். புகைப்பிடிப்பதை நிறுத்துவது மற்றும் ஆரோக்கியமற்ற உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்பது போன்றவை நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நீங்கள் மேற்கொள்ளும் மிக வெளிப்படையான பழக்கமாகும். மேலும் இவை மிகவும் பயனுள்ளதாகவும் கூட இருக்கும். ஒருவேளை நீங்கள் நாள்பட்ட ஆரோக்கிய பிரச்சனையுடன் வாழ்கிறீர்கள் என்றால் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகளை அதிகம் சாப்பிட முயற்சி செய்யுங்கள். அதுதான் உங்கள் நுரையீரல் பிரச்சனையை விரைவில் குணமாக்க அல்லது ஒரு தீர்வாக அமையும். மேலும் கடுமையான நுரையீரல் பிரச்சனை உள்ளவர்கள் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவது நலம் பயக்கும்.